சிறப்பாக இந்த நேரத்தில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த சென்னை மாநகரத்தில் மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்குமே மிகவும் பிரபலமான இந்த ஒரு செபஸ்தியார் ஆலயம். இந்த ஆலய விழாவிற்கு ஆண்டுதோறும் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் மற்ற அனைத்து சமயத்தை சார்ந்தவர்களும், இந்துக்கள் இஸ்லாமியர்களின் அனைத்து சமயத்தை சார்ந்தவர்களின் லட்சக்கணக்கான மக்கள்
இந்த திருவிழா நாட்களில் இங்கு படையெடுத்து வருவார்கள். ஏனென்றால் இங்கு பல புதுமைகள் நடக்கின்றது, இறை ஆசீர் கிடைக்கின்றது என்ற அனைவருடைய நம்பிக்கை. இந்த ஆலயத்திற்கு வந்து ஜெபிக்கும் பொழுது அவர்கள் வேண்டுதல் இறைவன் நிறைவேற்றுகின்றார், அவர்கள் நோய்களிலிருந்து குணமாக்கப்படுகின்றார்கள், பிள்ளை பேறு இல்லாதவர்களுக்கு பிள்ளை கிடைக்கின்றது, வேலை இல்லாமல் இருப்பவர்கள் இங்கு வந்து ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு வேலை கிடைக்கின்றது, வரன் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற இளையோர் இளம்பெண்களுக்கு உடனடியாக இங்கு வந்து அவர்கள் ஜெபிக்கும் பொழுது வரன்கள் கிடைக்கின்றது என அடுக்கிக் கொண்டே போகலாம். பல புதுமைகள் இந்த ஆலயத்திலே நடந்து கொண்டே இருக்கின்றன. இந்த நாளிலும் சிறப்பாக இந்த திருவிழா நடந்தேறி இருக்கின்றது. இந்த நாளில் இந்த திருவிழா திருப்பலியை சேலத்தின் முன்னாள் ஆயர் சிங்கராயர் அவர்கள் இந்த திருப்பலியை நிறைவேற்றி ஆசி தந்துள்ளார். நாளை காலை நடக்க இருக்கின்ற திருவிழா திருப்பலியிலே நமது சென்னை உயர் மறை மாவட்டத்தின் பேராயர் ஜார்ஜ் ஆந்தனிசாமி அவர்கள் இங்கு வந்து திருவிழா திருப்பலி நிறைவேற்றி அனைவருக்கும் இறை ஆசீர் வழங்க உள்ளார்கள். எனவே இந்த திருவிழா நாட்கள் மட்டுமல்லாமல் அனைத்து நாட்களிலும் குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதி இந்த ஆலயத்திலே சிறப்பு இறை ஆசீர் நடைபெறுகின்றது. அனைத்து மக்களும் இங்கு வந்து இறை ஆசீர் பெற்றுக்கொள்ளலாம் என இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் இங்கு எனது அருகிலே அமர்ந்திருப்பவர் எங்கள் சபையின் இந்திய மாநிலத்தின் தலைவர் அருத்தந்தை சேவியர் அவர்கள். அவர்களும் ஒரு சில வார்த்தைகள் இந்த ஆலயத்தை பற்றி இங்கு நடக்கின்ற பணியை பற்றி சொல்வார்கள். அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சபையை பற்றி சொல்ல வேண்டுமானால், கடந்த 71 ஆண்டுகளாக என்னுடைய அருள் தந்தையர்கள் இந்த உயர் மறை மாவட்டத்தினுடைய பேராயரின் கீழ் இந்த பங்கிலை பணிபுரிந்து மக்களுக்காக ஆன்மீக பணி, சமூக பணி, கல்வி உதவி மற்றும் மருத்துவ உதவிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். இதன் வழியாக இங்கு இருக்கிற மக்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழகத்திலும் மற்றும் வட இந்தியாவிலிருந்து வருகின்ற அத்தனை மக்களுக்கும் கூட சில பலவிதமான சேவைகளை செய்து கொண்டு, குறிப்பாக இந்த பங்கின் வழியாக உன்னை செபஸ்தியார் கொடுக்கிற அத்தனை அருள்வரங்களையும் அவர்கள் வேண்டி இந்த மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டு ஒவ்வொரு நாள் திருப்பலியும் கூட மற்றும் மற்ற பல வகையான அருட்சாதனின் வழியாக மக்களுக்கு என்னுடைய ஆசிரை தந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இங்கு பணிபுரிகிற எங்களுடைய அருள் தந்தையர்கள், குறிப்பாக இந்த பங்கின் தந்தையானவர் ஆனந்த் மைக்கேல் ஆனந்த் அவர்களுக்கும், அவரோடு சேர்ந்து பணிபுரிகின்ற அத்தனை அருள் தந்தையர்களுக்கும் எங்களுடைய திருவிழா வாழ்த்துக்களையும், பங்கு மக்களுக்கும் இங்கு வந்திருக்கின்ற அத்தனை பக்த கோடிகளுக்கும் எங்களுடைய திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சபையின் சார்பாக. நன்றி. அவருடைய முக்கிய நோக்கம் ஒன்று, இறைவனுடைய புகழை அனைத்து மக்களுக்கும் சென்று சேர்க்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இது நடக்குது அப்படின்னா இது வந்து ஒரு விளம்பரப்படுத்தவே தேவையில்லை. ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் திருவிழா முடிஞ்சு அதுக்கு அடுத்த வாரம் அப்படின்னாலே சென்னை மக்கள் எல்லாருக்கும் தெரியும் மாதவரத்தில் இருக்கக்கூடிய செபஸ்தியார் கோவிலில் திருவிழா நடைபெறும் அப்படின்னு. நோக்கம் அப்படின்னா ஒரே நோக்கம், இறைவனுடைய புகழை பாடுவது, இறைவன்கிட்ட இருந்து நமக்கு வேண்டிய வரத்தை இந்த பங்கின் பாதுகாவலர் புனித செபஸ்தியார்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்வது, அது ஒன்று தான் நோக்கமாக இந்த திருவிழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நிறைய வரங்கள் புனித செபஸ்தியார் இறை மக்களுக்கு பெற்றுத்தர்றார் என்ற நம்பிக்கை ஒன்று தான் இந்த திருவிழாவுக்கு நோக்கம். கொரோனா போன்ற நோய் வந்து கடந்த 2 ஆண்டு காலமாக மக்களை ரொம்ப வாட்டி வருது, இப்போ திருப்பியும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதுக்காக திருப்பலி எதுனா சிறப்பு திருப்பலி நம்ம சபையின் சார்பாக நடக்கிறாங்க. கண்டிப்பாக, கொரோனா அப்படின்னாலே ஒரு தொற்று நோய். நம்ம பாதுகாவலர் புனித செபஸ்தியாரை பற்றி யார் கேட்டாலுமே தொற்று நோயின் பாதுகாவலர் அப்படின்னு எல்லாருக்குமே உலகெங்கும் தெரியப்பட்டவர் தான் இந்த பாதுகாவலர் புனித செபஸ்தியார். அதில் இந்த கொரோனா காலங்களில் இங்கே இந்த கொரோனா ரொம்ப தீவிரமாக இருந்த சமயத்துலேயுமே இந்த ஆலயத்தில் தொடர்ந்து திருப்பலி ஜபங்கள், இந்த உலக மக்கள் குறிப்பாக நம்ம சென்னை மக்களுக்காக தொடர்ந்து ஜபங்கள் நடந்து கொண்டே தான் இருந்தது. இந்த நாட்கள்லையும் அப்படிப்பட்ட எந்த ஒரு பெரிய ஆபத்து நம்ம மக்களுக்கு வந்துடக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் நம்மளுடைய பாதுகாவலர் புனித செபஸ்தியார் நிச்சயமாக நம்ம எல்லோரையும் பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம், ஜெபித்து கொண்டே தான் இருப்போம். நன்றி.